பனித்துளிகள் தேதி ஏப்ரல் 16. இன்றைக்குரிய தலைப்பு, தேவன் உங்களை அறிந்திருக்கிறார். இன்றைக்குரிய வசனம், நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். 2 தீமோத்தேயு 1:12. ஒரு தகப்பனும் மகனும் ஒரு ரோட்டை குறுக்கே கடக்க வேண்டியிருந்தது. மிக ஏராளமான வாகனங்கள், கார், பஸ், லாரிகள் மிக வேகமாக இந்த பக்கமும் அந்த பக்கமுமாக பறந்து கொண்டிருந்தன. சிறுவன் அதை பார்த்து பயந்து நடுங்கினான். ஆனால் தகப்பன் அவன் கையை பிடித்து, மகனே பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லி அவனை அழைத்து கொண்டு சாலையை மிக வேகமாக நடந்து கடந்தார்கள். மகன் தகப்பனின் கையை கெட்டியாக பிடித்தவன் இன்னமும் கையை விடவில்லை. தகப்பனார் அவனை கூர்ந்து பார்த்தபோது மகன் தன் இரு கண்களையும் இறுக மூடியிருந்தான். மகன் சொன்னான், அப்பா, குறுக்கே ஓடும் பஸ் லாரியை பார்த்து எனக்கு மிகவும் பயமாக இருந்தது. ஆனால் அந்த பயமெல்லாம் உங்கள் கைகளை பிடித்ததும் பறந்தோடி போய்விட்டது. ஆகவே கண்களை மூடிக்கொண்டு உங்களை அப்படியே பின்பற்றினேன். என்னை பெற்று வளர்த்து அன்பு பாராட்டுகிற நீங்கள் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறேன் என்றான். நான் அறிந்திருக்கிறேன். எத்தனை அருமையான நம்பிக்கை இது! இந்த அறிவு நம்மை தைரியப்படுத்துகிறது. விசுவாச பாதையில் தைரியமாக முன்னேற நம்மை ஏவி எழுப்புகிறது. கர்த்தருக்காக அரிய பெரிய காரியங்களை செய்ய பலப்படுத்துகிறது. இதே வார்த்தையை தான் பவுல் அறிக்கையிடுகிறார், நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன், கிறிஸ்துவின் சாயலில் மறுரூபமாவோம் என்று யோவான் அறிந்திருந்தார். பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாயிருக்கிறோம். இனி எவ்விதமாயிருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். 3 எபிரேய இளைஞர்கள் தாங்கள் ஆராதிக்கும் தேவன் இன்னார் என்று அறிந்திருந்தார்கள். ஜெப வீரனாகிய தானியேல் ஜெபத்தை கேட்பவர் இன்னார் என்று அறிந்திருந்தான். எஸ்தர் இஸ்ரவேலின் தேவன் இன்னார் என்று அறிந்திருந்தாள். துதியின் வீரனாகிய தாவீது தான் துதிக்கும் தேவன் இன்னார் என்று அறிந்திருந்தான். எலியா அக்கினியால் பதில் கொடுக்கும் தேவன் இன்னார் என்று அறிந்திருந்தான். தேவ பிள்ளைகளே, உங்கள் தேவன் இன்னார் என்று அறிந்திருக்கிறீர்களா? வேதம் வாசித்து அவர் யார் என்பதை இன்னும் அறிந்து கொள்ளுங்கள். ஜெபத்தின் மூலம் அவரை கண்டு கொள்ளுங்கள். ஜெபம், பிதாவே, தேவன் இன்னார் என்று அறிய எங்கள் விசுவாசத்தை அதிகரிக்க செய்யும். ஆமென்.